ப்ரான்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருஸ் அதை வந்து அப்படி போட்டுடணும். இந்த கலர் எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு பாருங்க. சீக்கிரமா 3 நிமிஷத்துல வந்துடும். ரிலேஷன்ஷிப்பை நல்லா மெயின்டைன் பண்ணணும்னா ஒரு அடி தள்ளி நின்னே மெயின்டைன் பண்ணும். இது அப்படி இல்லை, ஒரு வீட்டில் வந்துட்டு அந்த வீட்டிலேயே கிடைக்கிறது முன்னாலும் அவங்க இங்கே வந்தே கிடக்குது, ஊரில் உள்ள எல்லாருக்கும் பாடையும் விடுகுது. அன்பு வணக்கம். ஹலோ எல்லாரும், எப்படி இருக்கீங்க? நல்லா சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கிறேன். மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான நாள், நல்ல அடிப்படையான நாள். என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஆனாலும் அடிப்படையான நாள். என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து அடிப்படையான ஒரு சமையல். நல்ல ராத்திரி ஆயிடுச்சுது, ஏன்னா இன்றைக்கெல்லாம் நல்ல டியூட்டி, எனக்கு டியூட்டிக்கு முடிஞ்சிட்டு வந்து அதனால் நாளைக்கெல்லாம் லீவ் தான். அதனால் வந்து ஆனாலும் நல்ல காரசாரமாக நல்லா சூப்பராக செய்யிச்சா அப்படின்னா ஆனாலும் என்னைக்கு பார்த்தாலும் மசாலாக்களை போட்டு அது பெப்பரு அது இதெல்லாம் போட்டு நம்ம சாப்பிட்டு இன்னொரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் ஆனால் கொஞ்சம் நல்லா காரமாக சாரமாக நல்லா சூப்பராக சாப்பிட்லான்னு ஒரு மனசுக்கு தோணுச்சுது. அப்போ அப்படியே ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்ததும் ப்ரான் வந்து இருந்துச்சு. அப்படியே காதியே ஒரு வாரமாகவே என்னை பார்த்து சிரிச்சிட்டே இருக்குது, எண்ணெய்க்கு எடுத்து வா சமைப்பான்னு. ஸோ எண்ணெய் கரெக்டாக கண்டலப்பட்டது, அதனால் எடுத்து இப்போ வந்து நல்ல சூப்பரான ஒரு சில்லி ப்ரான், நல்ல ப்ரான் நோ ப்ரான் இது அதாவது இறால் மீன், இறா மீன். அதை வந்து நல்ல சூப்பராக ஒரு இந்தியன் ப்ளஸ் சைனீஸ் முறையில் ஒரு நல்ல அழகான ஒரு புரட்டு புரட்டி எடுக்கலான்னு நினச்சேன். டெய்லி செய்யக்கூடிய சமையல் நிறைய இருக்குது, இருந்தாலும் இதை ஏதாவது கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக செய்யும்போது நம்ம இப்படி ஷேர் பண்ணிட்டோம்னா நல்லது தானே. ஷேரிங் இஸ் கேரிங்யா. இந்த ப்ரான் அதாவது எறா இருக்குது பார்த்தீங்களா, எறா வந்து ஒரு முதல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணி வைக்கணும், ஒரு நல்ல ஒரு சின்ன மேக்கப் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு பிறகு தான் வந்து முதல்ல எறாவை வந்து பொறிச்சு எடுக்கணும், அதுக்கப்புறம் சில பல ஐட்டங்களை போட்டு புரட்டி எடுக்கணும். ஓகே, மேக்கப்பு பொறித்தல் புரட்டல் மூணும் நடக்கணும். இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னால் இதுக்கு தேவையான எண்ணெய், உங்கள் வீட்டு எண்ணெய் எங்கள் வீட்டு எண்ணெய் சில்லி கார்லிக் ஆயில். மக்களே கேள்விப்பட்டிருங்களா சில்லி கார்லிக் ஆயில்? அது வந்து நம்ம முதல்ல பண்ணணும். ஓகே மக்களே, அதுக்கு என்ன எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 இல்லைன்னா 6 காஷ்மீரி சில்லி, இந்த பார்த்தீங்களா அதை நல்லா கலர் கொடுக்கும். அது அதுக்கப்புறம் ஒரு 2-3 சாதாரண பட்டை மிளகா, வத்த மிளகா, இல்லைன்னா வேறு என்னது அதுக்கு பேர்னது வத்தல், இந்த மாதிரிப்பட்ட ஐட்டங்களும் ஒரு 4-5 எடுத்து எடுத்துக்கணும். ஆனால் காஷ்மீர் சில்லி மஸ்ட், அதுதான் வந்து இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை கொடுக்கும் கலர். எங்கடா வந்து அழைஞ்சிட்டு இருக்க, அவனுக்கு பசி தாங்க முடியல. இப்போ செஞ்சிருந்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சில்லி கார்லிக் ஆயிலுக்கு காஷ்மீர் சில்லி மஸ்ட். ஓகே, சில்லி ஃப்ளேக்ஸ்னு சொல்லி கிடைக்கும், அப்படி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. இல்லைன்னா நம்மள மாதிரிப்பட்ட ஆட்கள் என்னென்னா அப்படி டக்குன்னு போட்டு ஒரு அடி அடி வச்சு எடுத்துட்டோம்னா அதுதான் ஃப்ளேக்ஸ். ஓகே பாருங்க, நான் எப்படி எடுக்கிறேன் ஃப்ளேக்ஸ். 1, 2 சூப்பர். கொஞ்சமாக எண்ணெய் நம்ம இப்போ இந்த சில்லி ஆயிலுக்கு ஒரு 100 மில்லி கடலை எண்ணெயோ நமக்கு வீட்டில் என்ன சமையல் பண்ணுறோமோ அந்த எண்ணெய் எடுத்துக்கலாம். இது இவ்வளோ எண்ணெய் நம்ம இப்போ இது பண்ண போகிறதில்ல, யூஸ் பண்ண போகிறதில்ல. பட் ஆனால் இது இது இப்படி செய்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாதத்துக்கு அப்படி இருக்கும், 1-2 மாதத்துக்கு நம்ம வேறு சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சில்லி ஆயிலுக்கு கூட கொஞ்சோல நம்ம இந்த செசமி ஆயில், ஓகே எள்ளு ஆயில் அதை கொஞ்சம் சேர்த்துக்கணும் இந்த ஒரு மணத்துக்காக. ஓகே, இதை ஒரு 10 இல்லைன்னா 20 மில் சேர்க்கலாம். தீ எல்லாம் ஒரு மீடியத்தில் தான் இருக்கு, மனம் வருதா? போட்டோன்னே ஒரு மனம் வரும். இனி பார்த்தீங்கன்னா லேசாக எண்ணெய் வந்து சூடாயிருக்க தான் செய்திருக்குது. அந்த டைமில் இந்த நம்ம புழு இந்த சில்லி ஃப்ளேக்ஸு பிடிச்சி வச்சோம்ல அதை வந்து அப்படி போட்டுடணும். ஓகே, ஸோ ரொம்ப கறியை விட்டுறக்கூடாது, அதனால் இனி வந்து தீயை நல்லா தாத்து வச்சுக்கணும், கரிஞ்சிடவே கூடாது. ஏன்னா இது மனத்துக்கு தான், இன்ஃப்யூஸ் ஆகி அந்த மனத்துக்கு தான். சூப்பராக இருக்கா? இந்த கலர் எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு பாருங்க. இனி இதில் இந்த கார்லிக் இதையும் போட்டுறோம். ஓகே, இது வந்து கொரியன் நூடுல்ஸ்ல எல்லாம் இந்த மணம் தான் அடிக்குது, இந்த மணம் தான் அடிக்குது. அதான் சில்லி ஆயில், இது நம்ம ஈஸியா வீட்டுல செய்யலாம். இதுக்கு வந்து செஷ்வான் பெப்பர்னு ஒன்று கிடைக்கும், அதை போட்டு செஞ்சா இதை விட சூப்பரா இருக்கும். ஆனா அதுக்கு பதிலாக தான் நான் கொஞ்சம் இந்த செசமி ஆயில் விட்டுருக்கேன். ஓகே, நான் நல்ல இந்த தீயை வந்து நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா என்னது இந்த வெள்ளைப்பூடு இருக்கு இல்லையா, போட்ட வெள்ளைப்பூடு கரைஞ்சிட்டுன்னா அப்படியே இந்த எண்ணெய் வந்து கசந்து போயிடும். அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்க்கறதுக்கு ஈஸி மாதிரி தான் தெரியுது. எண்ணெய் காஞ்சதும் தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டு அப்படியே இன்ஃப்யூஸ் பண்ணி எடுக்கணும். இப்படியே இப்போ பாருங்கள் அந்த பூண்டு நல்லா பொரிஞ்சிருச்சா, இனி விட்டா கரிஞ்சிரும். இந்த லேசாக அந்த இதெல்லாம் ஆக வர ஆரம்பிச்சுட்டு பாருங்கள். ஸோ இனி விட்டா கரிஞ்சிரும். பூண்டு வந்து மனத்துக்கு தான், வேறு எதுக்குமே இல்லை, அதனால் ஆஃப் பண்ணிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் விட்டு வச்சிடணும். ஓகே, இப்போதைக்கு வடிகட்டான்டா.
சில்லி கார்லிக் ஆயில் வந்து அப்படியே எண்ணெய் வந்து அப்படியே இங்கேருந்து அப்படி ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒன்று முடிஞ்சுதா, ஸ்டெப்பு டூவில் வந்து அடுத்தது நம்ம கொஞ்சமாக உப்பு, மஞ்சப்பொடி லைட்டாக எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு அரை ஸ்பூன் போல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு அரை ஸ்பூன் போல் வத்தப்பொடி. ஓகே, இனி சோள மாவு போதுன்னு நினைக்கிறேன். லைட்டாக கூட்டாகணும், இதெல்லாம் நிறைய கூட்டாயிடுச்சுன்னா சொன்ன மாதிரி அந்த இது போயிடும். முட்டை ஊற்றுறவங்க உண்டு இதில், முட்டை வேணால் முட்டை ஊற்றிக்கலாம், பட் இன்னைக்கு நான் அதெல்லாம் ஊற்றலை. இன்னும் ஒரு கொஞ்சோட்டு மாவு போட்டுக்கலாமா? ஓகே, பார்த்தீங்களா, பார்த்து பார்த்து போடணும். முதல்ல நான் ஒரு ஸ்பூன் போட்டேன், இன்னும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இது அங்கேருந்து ஊறிக்கிட்டு இருக்கட்டும் என்ன, ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு. ஓகே, ஸோ அதை வந்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு பிறகு ஒரு சின்ன துண்டு பீஸு ஜிஞ்சர், இந்த ரெண்டையும் போட்டு ஒரு சுற்றி சுற்றி அங்கே வச்சுக்கலாம். ஓகே, அது நமக்கு பின்னாளில் தேவைப்படும். பின்னாள்னா பின்னால் பின்னால தேவைப்படும்னு சொல்லும்போது லைஃப்ல இந்த சேமிப்பு பத்தி ஞாபகத்தில் வருது. கையில் எவ்வளோ இருக்கோ அதை வச்சுட்டு தான் செலவு பண்ண. ஆமாம், இல்லாமல் இருந்துக்கிட்டு செலவு பண்ணால் பிறகு கிரெடிட் கார்டு கேட்டுகளே போயிடும். கண்ட்ரோலாக இருக்கணும், சும்மா வந்து கண்டதுக்கெல்லாம் போய் செலவழிச்சிட்டு இருந்தால் கடைசியில் பியாகுக்காரன் வீட்டு கதை வந்து தட்டும் போது அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டு தான் இருக்கணும். கிரெடிட் கார்டு வந்து கார் ஓட்டுறா, அப்படி ஓட்ட வேண்டிய இடத்துல ஸ்பீடாக ஓட்டணும், ஸ்லோ பண்ண வேண்டியது ஸ்லோ பண்ணு, ஸ்டாப் பண்ண வேண்டியது ஸ்டாப் பண்ணணும். ஆமாம், கிரெடிட் கார்டுகள் வாங்கி ஜம்முன்னு பலவையாக செலவழிச்சிட்டு திடீர்னு மேலே போய் சேரவங்களுக்கு லாபம் தானே? ஆமாம், அது நிறைய லாபம் தான் அப்படிப்பட்டவங்களுக்கு. இப்போ இதுக்கு வந்து பெரிய வெங்காயம், ஒரு நல்ல பெரிய வெங்காயம், ரெண்டு வெங்காயம் தேவை. பெரிய வெங்காயத்தை இந்த பிரியாணிக்கு வெட்டின மாதிரி டக்கு டக்கு டக்குலாம் வெட்டக்கூடாது. அதுக்கு பாருங்கள் நான் எப்படி வெட்டுறேன்னு, பெட்டல்ஸ் எடுக்கணும், பெரிய வெங்காயத்தினுடைய பெட்டல்ஸ், அதாவது இதழ்கள், அதை வந்து எடுக்கணும். இங்கே பாருங்க, தாமரை இதழ்கள், தாமரை இதழ்கள் மாதிரி இந்த மாதிரி எடுத்து போடணும். வெட்டுறது என்னது, சும்மா அப்படி இது பண்ணிட்டு வெட்டான்டா, இதை ரொம்ப ஈஸி. இந்த இதழ்கள் அப்படியே எடுத்துட்டா போதும், இடையில இடையில உள்ள உள்ளதை எடுத்துடலாம். உலகத்தில் உள்ள எந்த ஒரு ஆர்டிஸ்ட்னாலும் இப்படி ஒரு கலர் அடிக்க முடியுமா? எப்படி இருக்கு பாரு, சூப்பராக இருக்குல்ல. ஸோ இதையும் அந்த மாதிரி நம்ம வெங்காயத்தை எப்படி எப்படி வெட்டியிருக்கோம் அங்கே பாருங்கள், வெங்காயம் எப்படி இருக்குது, இதழ் இதெல்லாம் கிடக்குதா, அதே மாதிரி இதையும் நம்ம இதழ் இதெல்லாம் வெட்டிக்கலாம். ஓகே, ஒரு மூணாக இப்படி வெட்டிக்கலாம். இன்னைக்கு தான் இன்னைக்காது, பழங்க நல்லது, இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, நார்ச்சத்து நிறைய இருக்குது. அப்படி எப்பவுமே இது வந்து கறி வச்சு, இது கறி வச்சு சாப்பிட்றதோட பச்சையாக சாப்பிடலாம் இது. ஓகே, இனி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு க்ரீன் சில்லிஸ், அதாவது பச்சை மிளகா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது, அதாவது வெங்காயம் இதழ்கள் கேப்சிகம் வந்து ரெண்டு மூணு, பச்சை மிளகா அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு என்ன சொல்கிறது, இந்த வெங்காயம் சின்ன சின்னதாக கொஞ்சமாக, இந்த ஜிஞ்சர் கார்லிக், இவ்வளோ இவ்வளோத்தையும் வச்சு தான் நெகிந்து அட்டுப்படியான சூப்பரான ஒரு இது நடக்கும்போது. இங்கிலீஷ்காரங்களை பற்றி சொல்லும்போது, அதாவது இந்த குடமிளகா பச்சை மிளகா இதெல்லாம் சமையலில் போடும்போது இந்த உள்ள அந்த விதைகள் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருங்க, இந்த விதைகள் எல்லாம் அவங்க எடுக்கிறதுக்கு படுக்க பாடு எடுத்து தான் போடுவாங்க, ஏன்னா அந்த விதையில தானே நல்ல காரம் இருக்குது. இதுக்குள்ளே தேடி போடுவோம், அந்த சாஸ் எடுங்க. ஓகே, வேறு இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான சாஸ்கள், நம்ம கையில் உள்ள என்ன சாஸ்னாலும் போடலாம், டொமேட்டோ கெச்சப்பு சில்லி சாஸு, அதுக்கப்புறம் என்னது சோயா சாஸ், ஓகே டார்க் சோயா சாஸு, அதுக்கப்புறம் ஆயிஸ்டர் சாஸ் பாருங்கள் மக்களே சூப்பர் அடிப்படையாக இருக்குது, சில்லி சாஸு, அதுக்கப்புறம் டம்ப்ளிங்க்னு ஏற்கனவே ஒரு சாஸ் நான் வச்சுருப்பேன் அந்த சாஸு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, பட் அட்லீஸ்ட்டு சில்லி சோயா அதுக்கப்புறம் ஆயிஸ்டர் இந்த மூணு இருந்தாலே போதும், கதம் கன கச்சிதமா முடிஞ்சிடும். ஓகே, சைனா டவுன் போலவே இருக்கு, சைனா டவுன் மாதிரி இருக்கா, அதான். வறுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த வறுக்கிறதுக்குள்ள டெம்பரேச்சர் இம்பார்ட்டன்ட், வறுக்கிறதுக்குள்ள டைம் இம்பார்ட்டன்ட். சும்மா நம்ம போட்டுக்கிட்டு இந்த ஊரில் சிக்கன்லாம் கருக கருக வறுத்து தருவாங்கல்ல அப்படிலாம் இல்லை, ப்ரான்லாம் ஒரு சீக்கிரமாக மூணே மூணு நிமிஷத்தில் வந்துடும், ஒரு சைடு மூணு நிமிஷம், இன்னொரு சைடு மூணு நிமிஷம், அவ்வளோதான், ஆறு நிமிஷம் தான், ஆறே ஆறு நிமிஷம் தான். கொஞ்சம் வெந்துட்டா அந்த சாஃப்ட்னஸ் போயிடும், அதுக்கு தான், அதுக்காகத்தான் இந்த பிரானை வந்து இப்படி மயக்குது. சில்லி பொடியெல்லாம் சேர்த்து சூப்பர் அடிபொடி ஆயிடுச்சு பிரான், சூப்பர் அடிபொடி.
நாங்கள் வேலைக்கு போனாலும் பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ லீவு. நமக்கு வேலைன்னு சொல்லிக்கிட்டு நம்ம பிள்ளைகள் செய்து கொடுக்காம இருந்தா வீட்டில் வந்து வேலை பார்க்கணுங்களுக்கு படாத பாடாக தான் இருக்கும். இது ஒரு ரெண்டு பேட்சாக போட்டு எடுத்துக்கலாம். ஒரு நாலஞ்சு சாசை வாங்கி வச்சுக்கிட்டேன், டக்கு புக்குன்னு போட்டு இதை வெட்டி டக் 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 டக்குன்னு போட்டு எடுக்கிறது தான் இதனுடைய இது. இறால் இறால் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஐட்டங்கள் வைக்கலாம். இறால் தொக்கு, இறால் தீயல், இறாலில் வந்து குழம்பு, அதுக்கப்புறம் வேறு என்ன, இறால் ஃப்ரை, இறால் வந்து அப்படி நிறைய ஐட்டம் வைக்கலாம். ஒரே மசாலையை போட்டு கொஞ்சம் தண்ணியை குறுக்கி வச்சா அது தொக்கு, கொஞ்சம் தண்ணியை கூட்டி வச்சா அது குழம்பு, கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றினா தீயல். ஐயோ ஆண்டவரே ஏசப்பா. இப்போ நம்ம இதை வந்து மாற்றி போட்டுடலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம அடிபொழி இன்னொரு ஐட்டம் உண்டு இறால்ல, ஜெர்மன் ஐட்டம். ஜெர்மன் ஐட்டம் அப்படின்னா பச்சை இறால்ல ஃபுல்லாக மேனேஸ் ஊற்றி வச்சுருப்பாங்க. பச்சையாக சாப்பிடுவாங்களா? நல்லாயிருக்கும். அது சும்மா சூப்பராக இருக்கா? அடிபொழி. ஃபுல்லாக ப்ரோட்டீன் தான், அப்படியே வெள்ளை ஆயிடுச்சு பாருங்கள். ஃபுல் ஃபுல் ப்ரோட்டீன். ஓகே, இனி இப்போ இதை எடுத்துடலாம். ஓகே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. செகண்ட் சிட்டிங் பேர்லாம் எடுத்தது தள்ளி தள்ளி போட்டுக்கணும். அதாவது ஓவர் க்ரௌடன ரொம்ப கூட்டமாக கொரோனாவில் எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் இதை பார்த்துக்கணும். சமூக இடைவெளி வேணும், சமூக இடைவெளி வேணும். சும்மா இருந்துக்கிட்டு இது கொஞ்சம் கூட்டமாக ஆயிட்டு தான் என் நேரத்தே நமக்கு போட்டு எடுக்கணும் அங்கிறதுக்காக சமூக இடைவெளி இல்லாமல் பண்ணீங்கன்னு வைங்க. 1 மீட்டர் போல 1 சென்டிமீட்டர் இடைவெளி வேணும் பாருங்க. இடைவெளி கரெக்டாக பிக்கப்படுது பாருங்க. கீப் அப் பண்ணுறோம். இடைவெளிங்கிறப்போ அப்படித்தான் ஏற்கனவே சொன்ன அப்படி ரிலேஷன்ஷிப்புகளையும் கொஞ்சம் இடைவெளியை கொஞ்சம் தள்ளி சொன்னால் கொஞ்சம் போகும் அந்த ரிலேஷன்ஷிப். அப்படித்தானே? ஆமாம். இப்போ உண்மையை ஓட்டிகிட்டு இருந்தோம்னு சொன்னால் பட்டுன்னு போயிடும். என்ன உண்மைதானே அது? ஆமாம். நல்லா இருந்திருக்கா? அது குடிப்பா இருந்தா புதுசா எல்லாம் குடி போன பின்னாடி பக்கத்து அவங்க கிட்ட எல்லாம் பட்டும் படாமல் போயிட்டே இருக்கும். எப்பவுமே இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கூட வந்து பழகும் போது டிஸ்டன்ஸ் விட்டே பழகணும். எப்பவுமே வந்து என்ன ஒரு ஆபத்துனாலும் ஓடி வருது பக்கத்து வீட்டுக்காரன் தான், கேட்டங்களா? அண்ணன் தம்பி மச்சான் மாமி அம்மா அப்பா அவங்க எல்லாம் கடைசியில தான். நம்ம வந்து ஒரு வீட்டில் இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க தான் ஓடி வருது. அதனால அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நம்ம வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லா மெயின்டைன் பண்ணணும்னா ஒரு அடி தள்ளி நின்னே மெயின்டைன் பண்ணும். கொரோனா வந்து நமக்கு கட்டு தந்த பாடம். கொரோனாவில் எப்படி வந்து நம்ம சோஷியல் டிஸ்டன்ஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து எல்லாம் சேஃபாக இருப்பீங்க, அதே மாதிரி டிஸ்டன்ஸ் இருக்கணும். இது அப்படி இல்லை. ஒரு வீட்டில் வந்துட்டு அந்த வீட்டிலேயே கிடைக்கிறது முன்னாலும் அவங்க இங்கே வந்தே கிடக்குது. ஊரில் உள்ள எல்லாருக்கும் பாடையும் விடுக்குது. பிறகு கடைசியில் அது டக்கா பார்னு சண்டையில் தான் வந்து முடியும். உள்ள பாருங்க, ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது. அப்படின்னா வந்துருச்சுன்னு அர்த்தம். பொறிச்சு எடுக்கிறதுக்குள்ள டைம் தான் உங்களுக்கு. மீதி எல்லாம் வந்து டப்பா 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 டப்பான்னு நடக்கும். ஆனால் வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து அப்படி தூக்கி போட்டு மேலே போட்டு நான் பார்க்கும்போது எப்பா இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நம்ம செஞ்சுக்கிட முடியாது அப்படிதான் நினைப்போம். கிடையாது, அதுதான் கிடையாது. அவங்க தூக்கி போட்டு செஞ்சாங்கன்னா அதுக்கு ஈஸியான வழியை நம்ம படிச்சுக்கிட வேண்டியதான். அதுக்கு தவிர சேனல்கள்லாம் பல விஷயங்களை சொல்லி கொடுக்கறது. நம்ம சேனல்ல பார்த்து பல பேர் ட்ரை பண்ணிட்டு மெசேஜ் இமெயில் எல்லாம் பண்றாங்க. நிறைய பேர் இமெயில் பண்றாங்க, நிறைய இமெயில்ஸ் வருது. அது பிக்சர்லாம் எடுத்து அழகா எனக்கு இப்போ ஒருத்தங்களை ஷேர் பண்ணா பல பேரை ஷேர் பண்ண வேண்டியது. நான் எத்தனை பேர் நான் ஷேர் பண்ணுவேன், அதனால ஷேர் பண்ணாமல் இருக்குது. நிறைய பேர் வந்து இதெல்லாம் செய்து பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்கிறீங்க. ஸோ ரொம்ப நல்லா வந்துச்சு, நல்லா சூப்பராக வந்துருச்சு. இல்லைனா ஏதாவது ஒரு சின்ன ட்விஸ்ட்டு நாங்கள் இப்படி சேஞ்ச் பண்ணி பண்ணணும் எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்படியே தான் பண்ணணும்னு இல்லை, அவங்கவுங்க குடும்பங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பை குச்சி குறைச்சி போடுறது, கூட்டி போடுறது, காரத்தை கூட்டி போடுறது, குறைச்சி போடுறது. அவங்க எரிப்புகள்லாம் வந்து அவங்கவுங்க குடும்பங்களில் என்ன பழகிருக்கிறாங்களோ அதான். நம்ம சும்மா வந்து ரெண்டு தம்பளை ஜேக்கா ஒரு ரெசிபியை போட்டாங்கன்னா அதே போய் நம்ம செய்ய முடியாது. அப்படி தானே? டேஸில் ஓகே. இப்போ ஒரு ட்விஸ்ட் இருக்குது உங்களுக்கு, இதுவரை நான் சொல்லலை என்னென்னு. ஒரு ட்விஸ்ட்டு இப்போ நம்ம டயட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அதை சும்மா அப்படியே தின்னுக்கலாம். சின்ன பிள்ளைகளுக்கு ரத்தம் கொடுக்கறதுக்கு அப்போ உருட்டிக்கிட்டே இருக்கு கடவுளை. இனி நேராயிட்டேன், இனி என்னத்தை போய் பண்ணுறதுக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் டக்குன்னு அதுக்கு தான் நம்ம பிள்ளைகள்லாம் பக்கத்தில் கடையே போட்டுக்கிட்டு இருக்குதுங்களே. சைனாக்காரக்கா அங்கே பக்கத்தில் கடை போட்டுருக்குறாங்க. ஸோ அது அப்படி இது வந்து ஒரு ஆர்டர் போடுங்க. என்ன ஆர்டர் போடுவோம்? ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாமா? ஃப்ரைட் ரைஸா நூடுல்ஸா?
இதுக்கு ஃப்ரைட் ரைஸ் வந்து நூடுல்ஸோட நல்லா இருக்கும். அதான் வந்து எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சைனா கடை இருக்குது, பயங்கர டேக்அவே, பயங்கர சூப்பரா இருக்கும். எல்லாம் பெண்கள் தான் அங்க, ஃபுல் இதுவும் மேனேஜ்மெண்ட் பெண்கள் தான். இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா வரும். போட்டு சூப்பரானா இங்க பாருங்க, பொறிச்சு எடுத்தது எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க பல்லது வயிற்றுக்குள்ள போயாச்சு. இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பலகாரம் செய்ய மாதிரி தான், பொறிக்க 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 போயிட்டே இருக்கும். ஆண்டா ஓடி வராம முட்டி வெட்டி என் பிள்ளை எப்படி இருக்காங்க, கர் 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 கர். This is not the final. Final illa na amma unakku porichu tharen. Vekka vandiruchu, vekka padada de ella namma aalugal dhaan. Megara chooda irukum. Da da good good. Oh my goodness. நம்ம சில்லி ஆயில் நம்ம பண்ணி வச்சிருக்கோம்ல, சில்லி ஆயில் அதை தான் நம்ம இதில் ஊற்ற போகிறோம். ஆ ஓகே, பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு எண்ணெய், எவ்வளோண்டு எண்ணெய் விட்டுருக்கேன்னு பாருங்கள். இஞ்சி பூண்டை வந்து நம்ம அப்படியே சாப் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சாப்பரில் போட்டு, அது இல்லைன்னா நம்ம வந்து இடித்து கூட போடலாம். இடித்து போட்டால் சவுத் இந்தியன் டேஸ்ட், நல்லா அரைச்சி போட்டால் நார்த் இந்தியன் டேஸ்ட், இந்த மாதிரி கொத்தி கொத்தி போட்டால் சைனீஸ் டேஸ்ட். என்ன சொல்லுதுக்கு ஆண்டவரே ஏசப்பா, ஒரு கை ஃபுல்லாக இருக்குது, பயங்கர ஸ்மெல் வர்றது. போட்டதுமே வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருந்தோம்ல, அது வந்து எட்டி பார்த்துட்டே இருக்கான் இப்போ ரெடியாகும். என்ன ஏதுன்னு இப்போ எதுலேயுமே உங்களுக்கு காரம் இருக்காது, அதனால் ஒரு நல்ல மயமாக வத்தல் போடணும். ஓகே, ஒரு ரெண்டு மூணு நாலு ஒரு அஞ்சு வத்தல் நல்ல ரெண்டு ரெண்டாக பிச்சு போட்டால் போதும். முக்கு எரியுதா, ஓடு 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 அங்கே ஓடு அங்கே ஓடு. ஓகே, இதெல்லாம் ரொம்ப போட்டு வறுக்கணும்னு தேவையில்லை. வெங்காயத்தை எதழெதெல்லாம் வச்சுருந்தோம்ல அதை போடணும். ஓகே, இதை போட்டு கொஞ்ச நேரத்தில் ஒரு ஒரு நிமிஷம் கூட வேண்டாம், அதுக்கடையில் இந்த வெஜிடபிள்ஸ் இதை போட்டு களைகட்டி வச்சு சட்டி சட்டி களை கட்டிடுச்சா, சூப்பராக இருக்கா. எண்ணெய் வந்து கூடுதலாக ஊற்றவே இல்லை, அவ்வளோ நான் ஊற்றினது தான். கொஞ்சோல உப்பு இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேர்ந்தாப்புல. இந்த காலேஜில் படிக்கும் போதெல்லாம் கிளாஸில் ஒரு குரூப் வந்ததுன்னா அப்படி கிளாஸ் களை கட்டிடுச்சு. ஸ்கூலில் லெவன்த்து டுவெல்த்துலாம் நம்மளாம் அப்படி, டென்த்து லெவன்த்து டுவெல்த்துலலாம் நல்லா அப்படி தான். என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேச பார்த்துட்டு இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க, டென்த்துலலாம் பயங்கரமாக களை கட்டும். ஓகே, இது கொஞ்சம் வேகட்டே நீ. ஓகே, அது அங்கே வெந்துக்கிட்டு இருக்கட்டு. அந்த டைமில் ஒரு ஸ்பூனு இந்த கார்ன்ஃப்ளவர் பாருங்கள், இவ்வளோண்டு இவ்வளோ ஸ்பூன், இந்த ஒரு ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூனு கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கி வச்சுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் பல இடங்களில் உதவி செய்யுது. ஆமாம் ஆமாம், ரொம்ப வெந்துடக்கூடாது, ஜஸ்ட்டு ஒரு மயக்கு தான் மயக்கணும். நல்லா அந்த வெஜிடபிள்ஸோட மணம் வரணும், வருதா? இப்போ நான் போட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கும், நல்ல மணம் வருது. இந்த டைமில் கொஞ்சமாக கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் ஒரு ஒரு அவ்வளோதான், இவ்வளோ பழம் எடுத்துல இவ்வளோண்டு ஒரு ஸ்பூன் கூட வேண்டாம், அரை ஸ்பூன் எலுமிச்சம்பழம். ஏன்னா மற்றபடி நம்ம சாஸ்லாம் ஊற்றுவோம், இந்த எலுமிச்சம்பழம்லாம் ஊற்றுறது அந்த சாஸ் ஊற்றுறதுனுடைய தன்மையை கூட்டி கொடுக்கும், அதுக்கு தான் எலுமிச்சம்பழம் ஊற்றுறது. எப்படி வந்து நல்ல இனிப்பான பலகாரம் செய்யும்போது அதில் கொஞ்சோல சால்ட் தூக்கி போடுவோம்ல, அது மாதிரி தான் இந்த சைனீஸ் இதில் வந்து எலுமிச்சம்பழம் ஒரு எள்ளு போல் ஓடணும். அன்னைக்கு ஒரு ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தேன், அதில் வந்து சைனீஸ் செஃப் அவர் மாஸ்டர் செஃப்லலாம் இது பண்ணவர் அவர் சொன்னார். உண்மையில் என்ன, நான் இதுவரை இந்த சைனீஸ் இதில் வந்து இந்த எலுமிச்சம்பழம்லாம் விட்டதில்லை, எதுக்கு அந்த சைனீஸ் இது விடுறோங்கிறத சொன்னார். இந்த சைனீஸ் இதுங்கிற இந்த எலுமிச்சம்பழம் விடுறதுங்கிறத. ஃப்ரைட் ரைஸ் ப்ளீஸ். Yeah. Fried rice you wanted? Vegetable fried rice. You'd like to order a vegetable fried rice? A vegetable fried rice, yeah. Yes, of course you can, yes. Okay, anything else? Yeah. Okay, two vegetable, mixed vegetable fried rice, is yeah. that right? Yeah, that's right, yeah. Yeah, yeah. Okay then, that's great for yeah. a collection, okay. We are coming there, okay? Yes, okay, Charles. Yeah. Okay, so you've ordered two vegetable... Thank you.
ஓகே மக்களை இப்போ வந்து டேக்அவே எடுக்க வந்திருக்கணும், அதாவது சைனீஸ் டேக்அவே. நம்ம சைனா ஐட்டம் பண்ணுறதுனால அது கூட எனக்கு நான் ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு டைம் இல்லைலாம் பண்ணுறதுக்கு. அதனால் இங்கே வந்து பக்கத்தில் ஒரு சைனா கடை உண்டு, ஆக்சுவலி எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கடை உண்டு, அது பூட்டிட்டாங்க. அதனால் கொஞ்சம் தள்ளி வந்தேன், ஒரு 2 நிமிஷம் கூட ட்ரைவ் பண்ணாண்டா வந்தால் வந்து இன்னொரு சைனா கடை இருக்குது. அங்கே வந்து வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்குது பசங்களுக்காக. இப்போ நாங்கள் சாப்பிடலன்னா ஒன்றும் இல்லை பசங்களுக்காக. ஸோ அதனால் வந்து வந்தாச்சு பாருங்க அக்கா, அங்கே எல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்காங்க, ஓடிப்போங்க ஓடிப்போங்க. அதான் கடை, அங்கே எல்லாம் தொடச்சி இது பண்ணிட்டுருக்காங்க, ஓடி வாங்க போங்க. Okay, thank you. Just taking. பயங்கர சூப்பரா இருக்கு. அடிபடி. ஓகே கிளம்புவோமா? ஊர் ராத்திரி எப்படி இருக்குன்னு பாத்துக்காங்க, கூப்பிட குருவி இல்லை இங்க அப்படிதான். பட் இங்க வந்து கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கிறதுனால பாருங்க ஒரு ஆள் இருக்காது. பஸ்ஸு ஏ அப்பா, இதான் கடைசி பஸ்ஸுன்னு நினைக்கேன். ஆமா இதான் எங்க ஊர் கடைசி பஸ் பாத்துக்காங்க. ஏ 182 இங்க வர வருதா? ஆமா எங்க ஊர் பஸ் இல்ல, இது எங்களுக்கு அடுத்த ஊர் பஸ். எங்க ஊர் பஸ் வந்து 7 மணிக்கே நின்றுரும், கடைசி பஸ் 7 மணி எங்க ஊர்ல. எப்படி இருக்குன்னு பாருங்க, ஆங்காங்கே ஒன்னு ஒன்னு கார்கள் வருது போகுது அவ்வளவுதான். இதுதான் லண்டன். ஓகே சூப்பர் அடிபிடி. இனி வந்து இதில் சாஸ்கள்லாம் சேர்த்துற வேண்டியதான், கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போல், எல்லாம் ஒரே ஒரு ஸ்பூன் போல். அதனால் இவ்வளோ பெரிய ஸ்பூனில் இல்லை. இப்போ விட்டது சோய் சாஸ். ஓகே ஆயிஸ்டர் சாய்ஸ், அதுவும் ஒரு 1 1/2 ஸ்பூன் போல் ஆயிஸ்டர் சாஸ். இனி பார்த்தீங்கன்னா சில்லி சாஸ், மேகி சில்லி சாஸ் அதுவும் ஒரு ஸ்பூன் மாதிரி விடலாம். ஸோ பார்த்து போடணும். ஓகே இது ஒரு 2 நிமிஷம் கூட இது போட்டு இது பண்ண வேண்டாம். இந்த சாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் போடுறேன். இது உங்களுக்கு கிடைக்கலன்னா விட்டுக்கலாம். ஓகே ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும், டம்ப்ளிங் உள்ளது. பட் எதுக்கு போட்டாலும் அந்த சைனா ஐட்டங்களுக்கெல்லாம் போடுறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக விட்டுக்கலாம். சோள மாவை கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதில் ஒரு 2 ஸ்பூன். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு திக்னஸ் கொடுக்கும். இனிதான் நம்ம ஐட்டம் வருது. ஓகே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, பொரிச்சது அதை அப்படியே கொட்டிடலாம். அப்படியே கொட்டிக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டு. உங்களுக்கு சாஸ் நிறைய வேணும்னா சாஸ் ஊற்றிக்கலாம். எப்படி இருக்குன்னு இப்போ 2 ஸ்பூனுன்னா கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். இன்னும் ஒரு ஸ்பூன் போல் இங்கே மீதி இருக்குது. இந்த மீன் போட்டதும் கடைசியில் அதை ஊற்றிக்கலாம், அது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். சாஸ் எல்லாம் நல்ல எல்லாம் இதாகி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதான் அம்பிடுதேன். ஓகே இனி ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிருங்க, ஆஃப் பண்ணிருங்க, அதை ஆஃப் பண்ணிருங்க. சூப்பர் அடிபடியாக இருக்குது பாருங்க. ஓகே சூப்பர் அடிபடியாக முடிஞ்சிச்சு பாருங்க. அது கலரை பாருங்க, ஏன் மோத்த கிடைக்காதீங்க, கலரை பாருங்க, கலரை பாருங்க மக்களே எப்படி இருக்குன்னு பாருங்க, சூப்பராக இருக்கா? ஸோ இது உங்களுக்கு சாஸ் வேணும்னா, இது நல்ல ஜூஸியாக வேணும்னா நிறைய தண்ணி விட்டு அதை கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படி வேணுமா ஜூஸியாக கொஞ்சம் கூட? ஓகே இறக்குறதுக்கு முன்னே பாருங்க, கொஞ்சோல ஹனி கொஞ்சம், அவ்வளோதான். ஒரு 1/2 ஸ்பூன் கூட விடக்கூடாது, கொஞ்சமாக ஹனி. அது ஹனி விட்டா நல்ல ஒரு தளக்கம் வரும். தளக்கம் வருகா? அது இந்த நம்ம புளிப்பு, இந்த சாஸில் எல்லாம் புளிப்பு சவையும் அப்படி இப்படிமா இருக்குமோ அது வந்து ஒரு பேலன்ஸ்ட் பண்ணி விடும். அந்த ஹனி, இந்த பேலன்ஸ் ஆக்டுக்கு தான் ஹனி. ஓகே சுகர் கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா சுகர் கூட போட்டுக்கலாம். நான் ஹனி விட்டுருக்குறேன். ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆஹா ஹா ஹா ஹா, இனி இதை எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதான். ஓகே
சைனாக்காரர் கடையில் வாங்கிட்டு இருந்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம என்ன பண்ணாலும் இந்த மாதிரி வராது, என்ன ஏன்னே தெரியல. பாருங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க, வெந்தும் வேகாமல் கிடக்கு பாருங்கள். இதுதான் அதனுடைய தாப்பு, வெந்தும் வேகாமல். நமக்கு எத்தனை டெக்னிக் தெரியுதுன்னு அவங்களுக்கு எவ்வளோ தெரியும். அதுக்கப்புறம் இந்த ப்ரான்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் இந்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸை லைட்டாக சாப்பிட்டு பார்த்துறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என்ன தான் போடுவாங்களோ அவ்வளோ டேஸ்ட்டு, பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் அதில் இன்றைக்கி ஹைலைட் வந்து நம்ம பண்ண அந்த ப்ரான். இது என்ன வேணாலும் நீங்கள் சைனா ப்ரான், சைனீஸ் இண்டோ சைனீஸ் ப்ரான், சில்லி ப்ரான், என்ன வேணாலும் நீங்கள் கூப்பிட்டுக்கலாம். ஓகே, பட் அந்த ப்ரானை பாருங்கள், சும்மா அப்படியே அப்படியே ஒன்று எடுத்து சூப்பர் அடிபொடி. கடைசியில் தேனை ஊட்டம் பதிலா இந்த எல்லா ஃப்ளேவரையும் என்ஹான்ஸ் பண்ணி பரவாயில்ல, சூப்பராக இருக்கும். அடிபடி சூப்பர் தான். எங்களுக்கு இன்னைக்கு டின்னர் தடப்படும். அஞ்சன் ஓடியா, அஞ்சன் ஓடியா, ஓடியா ஓடியா, ப்ரான் பர். டி ஒன் திஸ் கொண்டு போறியா? நினைக்கிறேன் பெப்பர் ஃப்ரை அப்படி இந்த மாதிரி நம்ம நம்ம ஊர் இது ஐட்டம் மட்டும் செய்யாமல் மற்ற ஐட்டங்களும் இந்த மாதிரி இது ஒரு காரமாக தான் இருக்கும், இது காரமாக தான் இருக்குது. ஸோ மற்ற ஐட்டங்களும் செய்து சாப்பிடும்போது நமக்கும் மனசுக்கு ஒரு இது வரும்ல. அதான் இன்னைக்கு சைனீஸ் இது எங்கள் வீட்டில். ஸோ இது தான் வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அண்டில் தென், பை பை. ஓகே.